கேரள மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகள் ஒட்டுமொத்த நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் அதிகரித்து வருவது அச்சுறுத்தலாகவே உள்ளது. நிலச்சரிவு ஏன் ஏற்படுகிறது? நிலச்சரிவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா? நிலச்சரிவில் சிக்கிக்கொண்டால் மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதா? நிலச்சரிவில் சிக்கியவர்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலத்தின் வளமானது குறைந்து வரும் போது நிலச்சரிவு ஏற்படுகிறது. பாறைகளோ அல்லது நிலப்பரப்போ ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்க செய்யும் இறுக்கம் குறைவது இதற்கு முக்கிய காரணம். சாய்வான மலைப்பகுதிகளில் அடியில் இருந்து பூமியின் புவியீர்ப்பு விசை இழுத்துக்கொண்டே இருக்கும் போது பலவீனமான நிலப்பரப்பில் நிலச்சரிவு ஏற்படுகிறது. சாய்வான புவியியல் அமைப்பு இருப்பதே நிலச்சரிவுக்கு முதல் சாத்தியக்கூறாக அமைகிறது. இதனாலேயே மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படுகிறது. அதிகமான தண்ணீரில் ஊறுவது, மண்ணரிப்பு, அதிக எடையுள்ள பாறைகள் மற்றும் பாறைகளின் நடுவுள்ள பசைத்தன்மை காலநிலை சூழலால் இலகி போவது, மணற்பரப்பை இறுக பிடிக்க மரங்கள் மற்றும் தாவரங்கள் போதுமான அளவு இல்லாதது போன்ற இயற்கை காரணங்கள் ஒரு பக்கம் நிலச்சரிவுக்கு காரணமாக அமைய, சுரங்க வேலை, போக்குவரத்து அதிர்வுகள், நகரமயமாக்குதல், குடிநீர் வசதி அமைக்க துளையிடுதல் என மனிதர்கள் செய்யும் செயல்பாடுகளுக்கும் இயற்கையானது நிலச்சரிவு மூலமாக எதிர்வினையாற்றுகிறது. உலகெங்கும் நடக்கும் புவிசார் நிகழ்வானது நிலச்சரிவுகள் நேபாளம், இந்தோனேஷியா, பப்புவா நியூகினியா ஆகிய நாடுகளில் அவ்வப்போது நிகழ்கிறது. சில நாட்களுக்கு முன்பு எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 200க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் நிலச்சரிவு சம்பவங்களால் 48 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 18,000 மக்கள் உயிரிழந்துள்ளனர். கேரளாவை பொறுத்தவரை பருவமழை கால நிலச்சரிவுகள் தொடர்கதையாகி வருகின்றது. உலக வெப்பமயமாதலும் வனப்பகுதிகள் நகரமயமாவதும் கைமீறி சென்று கொண்டிருக்கும் காலநிலை மாற்றமும் இதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம். மரங்கள் முறியும் சத்தம், பாறைகள் ஒன்றோடொன்று மோதும் சத்தம், சேரோடு கலந்து வரும் நீரோட்டம் ஆகியவை நிலச்சரிவை வெளிப்படுத்தும் சில அறிகுறிகளாகும். நிலச்சரிவு வரக்கூடிய இடத்தில் நாம் வசிக்கிறோமா என்ற விழிப்புணர்வு முதலாவதாக அவசியம். நிலச்சரிவு ஏற்படும் தருணத்தில் மேல் நோக்கி நகர்வதே பாதுகாப்பான அணுகுமுறையாக கருதப்படுகிறது. மேல்தளங்களில் வலுவான உள்கட்டமைப்பு கொண்ட கட்டிடத்தில் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. மண்ணில் புதையும் நிலைக்கு தள்ளப்பட்டால் கூடுமான அளவு சத்தம் எழுப்பி உதவி செய்யக்கூடியவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். நிலச்சரிவு திடீரென ஏற்படக்கூடிய நிகழ்வு என்பதால் சுதாரித்து முடிவெடுக்கும் வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. எனினும் மிகவும் வேகமாக செயல்படும் பட்சத்தில் நிலச்சரிவில் இருந்து தப்பிக்க 12 மடங்கு வாய்ப்புகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது.